வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமிதான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை இப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பாருங்க, பார்க்குறதோட லக்னம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ராசிங்கிறது ஒரு 40% பர்ஃபெக்டாக வரும், லக்னம்ங்கிறது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் மகர லக்னம் ரிச்சிக ராசினா, ஸோ ரிச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரங்கள் கொஞ்சம் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி போகும், ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி, ஸோ மேஷராசிக்கு வந்து இதுவரை வந்து நாளில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தது. ஸோ அந்த நீச்சமான செவ்வாய் வந்து மாறிடுச்சுங்க. ஸோ இதுவரை இருந்த அவமானங்கள்லாம் மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலே குரு ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ஓரளவுக்கு பிரிந்த தந்தை ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வெளிநாடு செல்லணும்னு நினச்சிட்டு உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வீடு வசதிகள் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லோனில் வந்து வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நான் ஏன்னா 5ங்கிறது 4-2 போது ஒரு புதிய வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். 2-7-5 போது கணவன் மனைவி உறவில் வந்து புதிய ஒரு கரு உருவாதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கும். சரி, யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ மூன்றாம் மற்றும் ஆறாம் அதிபதியான புதன், ஸோ 3-6 புதன் வந்து மூன்றிலே வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ ஒருத்தர் வந்து வேறு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள், உங்களது பெரிய முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக உருவாகும். ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும், மேஷ லக்னமாக புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாளில் வந்து சுக்கரன், ஸோ நாளில் வந்து சுக்கரன் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள், புதிய வீடுகள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். 5ம் அதிபதி, ஸோ 5ம் அதிபதி சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வெற்றிகள் நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய விஷயங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நல்ல ஒரு முன்னேறி ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 6ம் அதிபதியான புதன் வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களது முயற்சிகள் வந்து வேறு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ம் அதிபதி சுக்கர நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். தாய் பார்த்த ரொம்ப நாள் பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா இப்போ வந்து பொண்ணு பார்க்கும்போது அந்த பெண் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து திருமணம் சார்ந்த உறவுகள் வந்து தாயாருடைய தலையிடால் ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி 8ம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது சில நேரங்களில் குழந்தைகளோட முரண்டு பிடிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படி இப்படி பார்க்கணும். புரியும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு டூர் போகணும்னு நினச்சிருக்கவங்களும் சரி, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், படிப்புக்காக வெளிநாடு போகணுன்றவங்களாம் வந்து கண்டிப்பாக போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தொழிலில் வந்து அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பக்தி, ஸோ பக்திங்கனாலே ஐயோ என்னங்கிறது ரொம்ப உதாரணம் அப்படிலாம் கிடையாது. எப்படி சாப்பாடு தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இறைவனோடு நம்ம வந்து ஒன்றி ஒரு பக்தினா ஒரு சாண்டிங். இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஒரு ஈஸ்வரன் பிடிக்குன்னா ஓன வச்சா ஓன வச்சா மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் வந்து நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இவன் கொஞ்சம் புத்தா பிடிக்கல, எப்படியோ வந்து தலையில் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புலப்படுறது வந்து எப்போதுமே கேட்டுட்டு இருக்க ஒரு டைமில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு 100% வந்து ஒரு புரிதல், ஒரு ஆதர்ச தம்பதிகளாக எல்லோரும் இருக்காங்களான்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் லைஃப்லேயும் வந்து அதனால தான் 1-7ம் அதிபதி. ஸோ இதுக்கு ரைட் அதுக்கு ராங்குன்ற மாதிரி தானே ஒரு அமைப்பு தான் எப்போதுமே இருக்கும். அதனால இதில் வந்து அத்திப்புத்த மாதிரி வந்து ஒரு மோர் தென் ஒரு 85% வந்து எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியில் தான் ஓடிட்டுருக்கும். வண்டி எல்லாமே ஒரு 70-30, 65-35, 60-40 இந்த ரேஞ்சில் தான் போவோம். இதில் 50-50 தான் அதிகம். ஓகேங்களா, ஏதோ 3 நாள் சிரிப்பாங்க 3 நாள் சண்டை போடுவாங்கன்ற ரேஞ்சில் போகிற கடவுள் மலையை தான் ரொம்ப அதிகம். ஸோ இதில் வந்து ஆதர்ச தம்பதிங்கிறது ரொம்ப ரேர், வெரி ரேர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி கணவன் மனைவியுடைய உறவில் வந்து சிறக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வந்து டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறோம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பயிற்சி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க, வெத்தலை பாக்கு டெய்லி வந்து காலையிலையும் நைட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெத்தலை பாக்கு போடணும். வெத்தலை பாக்குறது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து மூணு வெத்தலை எடுத்துக்கிட்டுங்க, எடுத்து கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் பாக்கு போட்டுட்டு அப்படியே மடைக்கும் சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது காலையும் இரவும் வந்து உணவு சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் தீர்வாகும், நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல வரும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு அந்யோன்யத்தை வந்து அது உருவாக்குங்க. ஸோ அது வந்து ரெண்டு பேரும் வந்து வெத்தலை பாக்கு போடுங்க, நல்ல ஒரு அந்யோன்யம் ஒரு என்ன சொல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து ப்ரூவன் ஓகேங்களா. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். யார் யாருக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய டென்ஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது மூஞ்ச பார்த்தா பிடிக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழல், ஒரு நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வருங்க. ஸோ இது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.